கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கும். கர்த்தாவே, நாங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் நல்லவர். அப்பா, இதுவரைக்கும் நடத்தி வந்தவுடைய பாதைகளுக்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற, இதை பார்க்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்கி எல்லா கட்டுக்களை உடைக்கிறார்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலகி பெருகி பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் கேட்கிறவர்கள் அப்படியே இருந்த வண்ணமாக இல்லாதபடி பரிசுத்தாவியானவர் வணைந்து கொள்ளும், கிருபா பாத்திரங்களாய் வணைந்து கொள்ளும், மகேற்ற பாத்திரங்களாய் வணைந்து கொள்ளும். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத எங்களுக்கு சொல்லித்தான் ஆண்டவர். எங்களுக்கு நல்ல பேசி சொல்லிக் கொடுக்குறதே, மனிதர்கள் அல்ல, ஆவியானவர் நீர் பேசுகிறதே. அடிமையை மறைத்து கொள், ஒவ்வொருவரோடும் நீர் பேசு. சிந்தையை தெளிவாக்கும், மரக்கண்களை தெளிவாக்கும், எல்லா தடைகளை உடைத்து போடும். கர்த்தரோட கரம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பங்களையும் வீடுகளையும் வருஷத்தாவியானவர் நிரப்பி ஒரு விடுதலை கொடுத்து வழி நடத்தும். அப்பா, அவருடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, வியாதியோடு விளைவிலத்தோடு இருக்கிறவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கும். மரித்தோரை எழுப்புகிற தேவன் ஈராட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்ப்பா. அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் நீங்க போகும். ஆண்டவரே, குறைவுகளோடு இருக்கிறவர்கள குறைவுகளை மாற்றும், கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு அவர்களை கண்ணீர்களை மாற்றி போடுங்கள். குழப்பத்திலும் போராட்டத்திலும் நிந்தனையிலும் அவமானத்திலும் இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, அநேகரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் இழந்து போனதை ரெட்டிப்பாய் திரும்ப தாங்கப்பா. தடைகளை உடைத்து நீர் நியாயம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க பேசு. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதை செய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிற விதம் அது செய்யுங்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நான் உன் வழக்காழிகளோடு வழக்காடுவேன். நான் உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவனுடைய யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நமக்காக அவர் போய் வழக்காட போகிறார். வழக்காடுகிற தேவன் சிறுமைப்பட்டவர்கள் எளியவர்களுடைய நியாயத்தை புரட்டி வஞ்சிக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறபடினாலே தேவன் என்ன செய்கிறார்? நமக்காக வழக்காடுகிறவராய் வழிபடுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ வழக்காடுதல் அப்படின்னா ஏன் வழக்கு வருகிறது? எதிராளியோட எண்ணெல்லாம் என்னன்னா பொருள், பணம், நிலம், வீடுகள், வசதிகள், இதுதான் முக்கியம். இது இருந்தால் போதும் எப்படின்னா வாழ்ந்துடலாம், இது இருந்தால் போதும் நான் பெரிய ஆளாயிடும், இது இருந்தால் போதும் என்னோடய குடும்பம் நல்லாயிருக்கும், என் பிள்ளை நல்லாயிருக்கும், என் பிள்ளைக்கு பிள்ளையெல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாம் சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தால் நிம்மதி வருகிறது இல்லை, இந்த சொத்து பத்துகளால் எந்த சந்தோஷமும் வருகிறது இல்லை. எல்லாம் இருந்தும் தனியாக இருந்தால் என்ன இருக்க போதும்? தனியாக ஒரு ஆள் வீட்டில் இருக்காங்க, எல்லாம் இருக்குது, காரு இருக்குது, பங்களா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? ஒன்றும் இருக்காது. விசாரிக்க கூட ஆள் இருக்காது. வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் கூட இருப்பாங்க, ஆனால் உண்மையாக வேலை செய்ய ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அவங்கள அன்பாக விசாரிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? இந்த பணமோ பொருளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்லை, மன அமைதியை கொடுக்குறது. அது புரியாததுனால தான் எதிராளி அரசுனா எல்லாத்தையும் அபகரிச்சு நான் பெரியாடாயேன், அவங்களுக்கு அடிச்சு இவங்களுக்கு அடிச்சு எப்படியாவது நான் பெரியாளாயிருக்கேன், அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்டவர்களோடு வழக்காடுகிறது.
எல்லா இடத்துலையும் பிரச்சனை எதிராக தான் வருது. வழக்காடுதலேன்னு வருகிறது. இதுதான் முக்கியம் நினைக்கிறதுனால தான் வருது. கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்ம இழந்து போனதை எப்படி கொடுப்பார்னா ரெட்டிப்பாக தருவார். யோபு அவர் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாக எல்லாம் ரெண்டு மடங்கு. 500 ஒட்டகம்னா 1000 ஒட்டகமாக திருப்பி கிடச்சிச்சு. இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாய் திருப்பி கொண்டார். அது மாத்திரமல்ல, தாவீது யுத்தம் பண்ணுகிற நாட்களில் அவரோட குடும்பம் முழுவதும் பிடிக்கப்பட்டு போனார்கள். தாவீது எழுந்து போனதையெல்லாம் திருப்பி கொண்டான் என்று வாசிக்கும். சிறுவயல் ஜனங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்தியருக்கு அடிமையாய் வேலை செய்து சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் ஒழுங்காக போட மாட்டாங்க. அடித்து உதைத்து வேலை வாங்கியவர்களை கொடுமைப்படுத்தினதே நமக்கு தெரியும். அவர்களை கொத்தடிமைகளாய் வைத்திருந்தார்கள். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு இதுவும் கிடையாது, ஆனால் எல்லா வேலையும் செய்யும். அவங்களால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, அவ்வளோ வேலை. சம்பளமும் கிடையாது, சம்பளம் கேட்டால் அடி. சாப்பாடும் சரியா இருக்கு. இதுதான் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் வந்தது, இவங்க எவ்வளோலாம் அடித்து உதச்சி எகிப்தியர்கள் சம்பாதித்து வீட்டில் பொண்ணும் வெளியுமா சேர்த்தாங்களோ, தேவன் அவரோட கரத்தை நீட்டி சிறுவேல் ஜனத்தை எகிப்தை விட்டு கொண்டு போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வளோத்துல போய் பொண்ணை வெளி கேட்டு வாங்க. ஓடி வந்து கொடுக்குறாங்க, ஏமா நீங்களாம் போனால் போ. பொண்ணும் வெள்ளியும் கொண்டு வந்து என்ன செய்தார்கள் எகிப்தியர்கள், சிறுவேல் ஜனங்களுக்கு கொடுத்து இவ்வளோ நாள் சேர்த்து வச்சாங்க, வட்டியும் முதலுமா போட்டு ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். இப்போ தேவன் நம்முடைய ஐயோ போயிடுச்சுன்னு நினைக்காது. நமக்குரியதை யாரும் எடுக்க முடியாது. நமக்குரியதை கர்த்தர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். நமக்குரியதை வேலி அடைக்கிறார். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு நாம தான் பயந்துட்டு இருக்கோம், ஐயோ இப்படி போயிருமா, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. இல்லை, தேவன் என்ன செய்கிறார், ரெட்டிப்பாய் கொடுக்கிறார். நம்ம தேவனுக்காக ஒரு காரியத்தை எடுத்தால் தெரியும் அவர் எத்தனையாக நமக்கு திருப்பி கொடுக்குறார். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு அதுக்கு நாம எல்லாம் சாட்சிகள். தேவனுக்காக வேண்டான்னு சொல்லிட்டாரு தேவன். தேவனுக்காக ஒரு சிறிய வீடு, பழைய வீடு, ஒரு ஹவுசிங் ஒரு பக்கத்தில் தேவன் சொன்னார் அது வேண்டாம், ஓகே ஓட்டிடும். நாங்கள் வாங்க போனது 4 லட்சம் அப்போ, ஆனால் தேவன் கொடுத்தது 2 மடங்கு அதே பணத்தை கத்தர் கொடுத்து என்ன செய்தார், அந்த பகுதியில் இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ரீட்டில் லிஃப்ட் வசதி, ஒரு கார் பார்க்கிங்கோடு ஒரு ஃப்ளாட்ஸ் எடுத்து. ஒருவேளை அந்த பழைய வீட்டை வாங்கியிருந்தோம்னா எங்களால் அங்கே போய் குடியிருந்துருக்க போக முடியாது. தேவன் என்ன செய்கிறார், அவருக்காக வேண்டான்னு சொன்னால் நமக்கு ரெட்டிப்பாய் மாத்திரமல்ல, நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டி கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிற நம்முடைய சூழ்நிலைகளில் நம்முடைய குறைவுகளில், உலக பிரகாரமாய் குறைவுகள் வருகிறது உண்மை. சில வேளைகளில் நம்ம பலனெல்லாம் போயிருக்கோம், ஓடி 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 சில ஊழியத்துக்காக ஓடியே பலம் இழந்து போயிருப்பாங்க. அந்த பலத்தால் என்ன செய்கிறார் தேவன், திருப்பி ரெட்டிப்பாக கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரோ, வாலிபர்கள் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம், அப்படியே ரினியூவல் ஸ்ட்ரென்த், புதுசா. அந்த கழுகு எப்படி எல்லாம் பழைய ரெக்கையெல்லாம் விட்டு பழைய அந்த நகங்கள் எல்லாம் உதுத்துட்டு புது புது நகங்கள் முளைக்குமா, புது அழகு முளைக்குமா, புது ரெக்கைகள் முளைக்குமா, அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
இப்போ நமக்கு இழந்து போன வெள்ளத்தை கத்தர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? வாழ இது மாதிரி ஆகிடும். இல்லைங்க வயசாகிடுச்சு. இல்லைங்க அவங்கள பார்த்தா அவங்கன்னா இப்போ தான் 25 வயசு மாதிரி இருக்காங்க. காரணம் என்ன தெரியாது, வாழ இது போல மாற்றுகிறது. நம்முடைய பலவீனத்தில் அவரோட பலத்தை பூரணப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு காத்திருக்கும், அதை தான் செய்ய மாட்டோம். அதை தவிர எல்லாம் செய்வோம். எங்கெங்கயோ காத்திருப்போம், டாக்டர்கிட்ட லைனில் நின்று காத்திருப்போம், மெடிக்கல் ஷாப்பில் லைனில் நின்று காத்திருப்போம், இல்லை வேறு யாராவது ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அங்கே போய் காத்திருப்போம், கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு புத்தூர்கட்டில் போய் காத்திருப்போம், எங்கெங்கேயோ காத்திருப்போம். எங்கே போய் காத்திருக்க மனசு இருக்காது, தேவனோட சமூகத்தில் காத்திருக்க மனம் இருக்காது. முதல்ல எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் தேவன்கிட்ட வரும். ஆனால் வேதம் சொல்கிறது அவருக்காக ஓடுகிறது பாக்கியமான அவர்கள் இழந்து போனதையெல்லாம் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்கறது. சில பேர் ஜனங்கள் இழந்து போனதை திரும்ப கொடுத்தது போல, யோபு இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுத்தது போல, நமக்கு கூட இழந்து போன பலத்தையும் சுகத்தையும் திரும்ப கொடுக்க தேவன் நல்லது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லாசருடைய சரீரம் மரித்து போனது. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த ஒரு வார்த்தை நான் விசுவாசி பார்த்தேன், அவரால் உயிர்ப்பிக்க முடியும், அவரால் திரும்ப எல்லாவற்றையும் புதுப்பிக்க முடியும். அதை நம்பும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு அறிந்து அதனுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறார். கதிர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தை, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இழந்து போனதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்குறேன். நீங்கள் என் வழக்காடிகளோடு நான் வழக்காட போகிறேன், அவர் வழக்காட போகிறார். நமக்கு ரோதமாக ஏன்னா கோர்ட்டில் இல்லாத போல போட்டு சளைச்சிருக்காங்களா? நமக்கு யாரும் லாயர் இல்லை, எங்கள் பக்கம் பேசுறதுக்கு காசு இல்லை, லாயர் வைக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பண வசதி இல்லை. அவர் எழுந்துடுவார், அவர் வழக்காடுவார். ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கத்தரோட பிள்ளைகளுக்காக அவரை போல யாரும் வழக்காட முடியும், எல்லாம் பயந்து நடுங்கிடுவாங்க. கத்தர் பரிசுத்தர் நியாயம் பேசுகிறது. அவர்கிட்ட ஒரு பரிதாபமும் செல்லாது. யாரும் லஞ்சம் கொடுத்து மாற்ற முடியாது, யாரும் பொய் சொல்லிய மாற்ற முடியாது. அவர் சகலத்தையும் காண்கிறார். அவரவருடைய இருதயத்தின்படியே, அவருடைய நினைவுகளின்படியே அவர்களுக்காக வழக்காடுகிறார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உலக பொருளே சதம் நினைத்தவர்களோட வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து எடுத்து நமக்கு திரும்ப கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அவர் வழக்காடும் போது தான் தெரியும், சே இவங்கள்ட்ட போய் அபகரிச்சு நமக்கு இருக்கிறதும் போச்சே அப்படின்னு அப்போ தான் தெரியும். அவன் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ ஆண்டு ஒரு மூணு எடுத்துகிறார். அவன் கையில் ஏமாத்தின கையில் கதிர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தையின் படி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ என்னோடு வழக்காடுகளோடு வழக்காட போகிறதற்காக நன்றி. நீ யுத்தம் பண்ண போகிறதற்காக நன்றி. எனக்காக நீ செய்ய போகிற எல்லா கிரியைகளுக்காக நன்றியை தோப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.